சென்னையில் வாடகை கார் ஓட்டுநரின் வங்கிக் கணக்கில் டெபாசிட்டான 9,000 கோடி ரூபாய் பணம். தூங்கிக் கொண்டிருக்கும் உங்களை தட்டி எழுப்பி கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கிறது சென்னையை சேர்ந்த வாடகை கார் ஓட்டுநரான ராஜ்குமாருக்கு. வங்கிக் கணக்கில் 15 ரூபாய் இருந்தாலும் கவலையின்றி காரிலே தூங்கிக் கொண்டிருந்தவருக்கு சட்டென வந்தது அந்த குறுஞ்செய்தி. தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியில் இருந்து பணம் டெபாசிட் ஆகியுள்ளதாக அதில் இருந்துள்ளது. முதல் எண்ணான 9 மட்டுமே புரிந்து கொள்ள முடிந்த ராஜ்குமார் பின்னால் இருக்கும் பூஜ்யங்களை எண்ணி களைத்து போய்விட்டார். இருந்தாலும் சோதித்து பார்ப்போம் என தனது நண்பரின் வங்கிக் கணக்கிற்கு 21,000 ரூபாயை அனுப்பி சோதித்துள்ளார். இதன் பின்னரே பெருந்தொகை தனது வங்கிக் கணக்கிற்கு வந்திருப்பது தெரிந்தது. இந்த மகிழ்ச்சி 30 நிமிடங்கள் மட்டுமே நீடித்த நிலையில் மொத்த பணமும் வங்கிக் கணக்கில் இருந்து காணாமல் போனது. இதன் பின்னர் வங்கி அலுவலர்கள் ராஜ்குமாரை தொடர்பு கொண்டு 9,000 கோடி டெபாசிட் தெரியாமல் செய்யப்பட்டதை விளக்கியுள்ளனர். பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னரும் எடுத்த 21,000 ரூபாய் பணத்தை திருப்பி தர வழியில்லை என ராஜ்குமார் கைவிரிக்கவே அதனை வங்கிக் கடனாக மாற்றிக் கொடுத்து கணக்கை செட்டில் செய்துள்ளனர்.